தனி விமானம் மூலம் கணக்கில் காட்டாத பல கோடி ரூபாய்களை வெளிநாட்டுக்கு கடத்தி சென்றாரா வேலுமணி மகன்? லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல். பரபரப்பின் உச்சத்தில் தமிழகம். வேலுமணியும் அவரது மகனும் இன்றே கைதாக வாய்ப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை. வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, நேற்றைய தினம் ஒட்டுமொத்த மீடியாக்களும் திரும்பியிருந்த ஒரே பக்கம் என்றால் அது வேலுமணிதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான 53 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி அதில் கணக்கில் காட்டப்படாத பல ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். இதில் வேலுமணி உள்பட அவரது சகோதரரையும் சேர்த்து மொத்தம் 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். தொடர்ச்சியாக 12 மணி நேரம் வேலுமணியை விசாரித்த அதிகாரிகளுக்கு சரியான பதில் எதுவும் வேலுமணி தரப்பு கொடுக்கவில்லை என்றும், பல கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதில் வந்ததால் அதன் அடிப்படையிலேயே வேலுமணிக்கு சொந்தமான அடுத்தடுத்த இடங்களில் சோதனையை விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை உருவானதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. மேலும், பல கோடி ரூபாய்களும் நகைகளும் இருப்பது போல ஆவணங்கள் இருந்தாலும் அதற்கான பணமும் நகைகளும் எங்கே உள்ளது என்ற கேள்விகளுக்கு மலுப்பலான பதில்களே வேலுமணி தரப்பிலிருந்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் சந்தேகத்தின் உச்சத்துக்கே சென்ற அதிகாரிகளுக்கு புதியதாக ஒரு அதிர்ச்சி தகவலும் கிடைத்துள்ளது. ஆமாங்க, வேலுமணியின் மகன் அடிக்கடி அவருக்கு சொந்தமான குட்டி விமானத்தில் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் உள்பட பல நாடுகளுக்கு ஊர் சுற்றுவதற்காக மட்டுமே சென்று வருவதாகவும், ஆகையால் அப்படி செல்லும் போதோ அந்த விமானத்தில் இங்கே கணக்கில் வராத பல கோடி ரூபாய்களையும் நகைகளையும் மேலும் சில ஆவணங்களையும் வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை செய்து வருகிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். மேலும், இது சம்பந்தமாக நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியான கந்தசாமி ஸ்டாலினிடம் 20 நிமிடங்கள் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும், அதன் விளைவாக இன்றோ நாளையோ வேலுமணியும் அவரது மகனும் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளிவரத் தொடங்கியுள்ளது. மேலும், இவர்கள் கைது செய்யப்படும் போது அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதால் அப்போது 144 தடை உத்தரவு போட்டாவது வேலுமணியை கைது செய்யும் முனைப்பில் இருக்கிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின். சரி, நீங்கள் சொல்லுங்க, இப்படி எலி பொறியில் சிக்கிய எலி போல ஸ்டாலினிடம் சிக்கியிருக்கும் வேலுமணியின் இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.